பாம்பனில் கடந்த 26ஆம் தேதி நடந்த குடும்ப தகராறில் ஒருவரது கை வெட்டப்பட்டு துண்டானது. இச்சம்பவம் காவல்துறையினர் பாரபட்சமாக செயல்படுவதாக கூறி பாதிக்கப்பட்ட உறவினர்கள் பாம்பன் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகே குந்துகால் பகுதியில் கடந்த 26ஆம் தேதி மீனவர்களின் உறவினர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இத்தகராறில் சூசையப்பர் பட்டினம் ஜெயபாலன் மகன் ராகுலை அடிமை என்பவர் அரிவாளால் வெட்டியதில் ராகுலின் கை துண்டானது. இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற 2 தினங்களாயும் குற்றவாளி மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் பாரபட்சமாக செயல்படுவதாக கூறி காவல்துறையை கண்டித்து ராகுலின் உறவினர்கள் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் பாம்பன் பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டம் நடத்தியவர்களிடம் 20 நிமிடத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தியதால் 20 நிமிடங்களுக்கு மேலாக வாகனங்கள் வரிசையாக நின்று போக்குவரத்தை நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மகேஷ் உத்தரவாதம் அளித்ததையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டனர். மேலும் குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கவில்லையெனில் தீக்குளிப்போம் என உறவினர்கள் தெரிவித்தனர். கடத்தல் அடக்கில வந்து பவுடர் கேஸ்ல இருந்தார். ஏன்னா அவர் வந்து ஆள் வச்சு இப்போ வந்து கடத்தலை பிடிச்சதுக்காக வேண்டி இந்த குடும்பத்தை அந்த தாப்பன மோகனையும் வெட்டி சாச்சு வச்சிருக்காங்க. அந்த குறிப்புகளை பிடிக்கிறதுக்கு போலீஸ் எந்த ரூபத்திலையும் இன்ன வரைக்கும் அவங்க தவறு எடுக்கவில்லை, ஒன்றும் பண்ணவில்லை. இப்போ போலீஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் வாங்க பேசிக்கிறேன்னு சொல்லுது, மறியல் பண்ணதுக்கப்புறம் பேசுன்னு சொல்லுது. தங்கச்சி மட்டத்திலே வந்து அதை தான் சொல்லியிருக்கோம், தங்கச்சி மட்டத்திலே வந்து போலீஸ் எடுக்கவே கிடையாது. லேடிஸ் பிடிச்ச போட்டாக்கி எப்படி எடுப்பாங்க? அது ஒன்றும் கிடையாது. போலீஸ் பக்கத்தில் இருந்து ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஆம்பளை தானே இருக்க முடியும், லேடிஸ் பிடிச்ச எப்படி இருக்க முடியும்? அவங்க வந்து எதுக்கு பஞ்சாயத்தையும் போகமாட்டிருக்காங்க, பயப்படுறாங்க அவங்க. ஐயா எங்களை விடுங்க ஐயா, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ரேடியோ பிடிச்சி தான் சொல்கிறாங்க, வேறு இன்ஸ்பெக்டர்மா அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? இவன் வந்து பயந்துக்கிட்டு ஓடுறாங்க, ஓடி ஓடுறவங்க தகுத்து வெட்டினாக்கி அது என்ன சேர்ந்தது? இப்போ ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் போய் கள்ளக்கடத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை போய் பிடிச்சதுக்காக வேண்டி இந்த வெட்டினாக்கி அப்போ இன்னும் என்ன பண்ண முடியும்? இந்த வெடி உண்டு, பாம்பன் வெடி உண்டு. அந்த சம்பவத்தில் யார் பேர்? என் பேர் சூச மாட்டினி. ஆமாம்.